சாப்பிட்டு நம்ம பாப்படி இருந்து எக்ஸாம்பிள் 3.6 ஸ்கெட்ச் த கிராஃப் y equal to மாடுலஸ் ஆஃப் x plus 3 and then evaluate. பொதுவாகவே மாடுலஸ் ஆஃப் x அப்படின்னா நமக்கு பேசிக்கான டெஃபினேஷன் என்ன, ஒன்று பிளஸ் எக்ஸ் இன்னொன்று மைனஸ் எக்ஸ். பிளஸ் எக்ஸ் எப்போ, இஃப் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ. மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறது இஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஜீரோ. இது வந்து நமக்கு பேசிக்காக மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வரப்போம். இப்போ நமக்கு ஒய் ஈக்குவல் டு இங்கே எக்ஸ் பிளஸ் த்ரீ அப்படி இருக்கு. அப்போ இதுக்கு ரூட் வந்து பிளஸ் த்ரீ அப்படிங்கிறப்ப அண்ட் ஸ்டைன் கொண்டு போகிறப்போ மைனஸ் த்ரீ அப்படின்னு ஆகும். அப்போ இதை நம்ம எப்படி எதுனா ஒரு முறை ப்ளஸ்ஸு தென் மைனஸ். இதுக்கு கண்டிஷன் என்ன, எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இங்கே மைனஸ் த்ரீ, இதனுடைய ரூட் வந்து மைனஸ் த்ரீ. ஏன்னா மைனஸ் த்ரீ பிளஸ் த்ரீ வந்து ஜீரோ ஆகும். இங்கே இஃப் எக்ஸ் லெஸ் தென் மைனஸ் த்ரீ. இது வந்து நம்ம ஸ்கெட்ச் த கிராஃப். இப்போ இது கிராஃபிக்கலாம் நம்ம கொண்டு வரணும். இங்கே லிமிட் என்ன கொடுத்துருக்கு, மைனஸ் சிக்ஸ். தென் இங்கே நமக்கு இங்கே என்ன இருக்குது, மைனஸ் த்ரீ. அப்போ இந்த இடத்துல வந்து மைனஸ் த்ரீ ஜீரோவை தள்ளி போட்டுக்கலாம். இது ஜீரோ, இங்கே மைனஸ் த்ரீ தென் ஜீரோ. அப்போ நம்ம கிராஃப் போடணும் அப்படின்னா இங்கே ரெண்டு பாயிண்ட் தேவை இல்லையா, இது எக்ஸ் இது ஒய். எக்ஸ் ஜீரோ, இங்கே ஒய் கொண்டு எக்ஸ் பிளஸ் த்ரீல பத்து எடுத்துக்க, ஜீரோன்னு போடுறப்ப இங்கே என்ன வரும், த்ரீ கிடைக்கும். ஒய்க்கு ஜீரோ போட்டீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் த்ரீ இல்லையா. ஸோ மைனஸ் த்ரீ, அப்போ இங்கே ஜீரோ, ஒய் வேல்யூ த்ரீ, இது மைனஸ் த்ரீ, ரெண்டையும் ஜாயின் பண்ணு. ஸோ ஒய் போட்டு எக்ஸ் பிளஸ் த்ரீ, இது அப்படியே ரிஃப்ரெஷ்டாக இந்த இந்த பக்கம் இப்படியே வந்துடும். ஸோ ஒய் போட்டு மைனஸ் ஆஃப் இந்த இடத்துல எக்ஸ் பிளஸ் த்ரீ. இதுதான் வந்து ஸ்கெட்ச் த கிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மைனஸ் த்ரீ. இப்போ நம்ம இதோட எவாலியூஷன் வந்து இதோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே இருக்கு மைனஸ் சிக்ஸ் டு ஜீரோ தென் ஒய் டிஎக்ஸ். அப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்க, போன வீடியோவில் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், ஏதோ லிமிட்டு சம்பேரை சேர்த்தேன். இங்கே மைனஸ் ஒன் டு ஜீரோ, அடுத்தது இங்கே ஜீரோ டு இங்கே ஏதோ டூவா இதோ வாட் எவர் மேபி ஜீரோ, இங்கே என்ன இருக்கோ அதே தான் இங்கே இருக்கணும். நான் பை மிஸ்டேக் இந்த இடத்துல மைனஸ் ஒன்னு எடுத்து அப்லோட் பண்ணுற நேரத்தில் தான் அதை பார்த்தேன், டிலீட் பண்ணலை. ஸோ இந்த இடத்துல இந்த லிமிட் வந்து இந்த இடத்துல ஜீரோ அப்படின்னு தான் இருக்கும். இங்கே என்ன லிமிட்டோ அப்பர் லிமிட்டு அதே தான் இங்கே லோயர் லிமிட்டாக இருக்கணும். இப்போ இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம். மைனஸ் சிக்ஸ் டு ரெண்டு இன்ட்ரோலாக பிரிஞ்சிருக்கு இல்லையா, மைனஸ் சிக்ஸ் டு மைனஸ் த்ரீ தென் ஒய்டிஎக்ஸ். தென் கவனமாக பார்க்கணும், இங்கே மைனஸ் த்ரீ வந்தால் இங்கேயும் மைனஸ் த்ரீ வந்து இந்த இடத்துல ஜீரோ, இங்கே ஒய் டிஎக்ஸ். இந்த ஒய் எது, இது அப்போ மைனஸ் சிக்ஸ் டு மைனஸ் த்ரீ மைனஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ. இந்த மைனஸ் எடுத்து கேப்பிலாக பார்த்துக்கணும், டிஎக்ஸ் ப்ளஸ். அடுத்தது இங்கே என்ன லிமிட்டோ அதே தான் இங்கே கீழே வரணும், மைனஸ் த்ரீ டு ஜீரோ இந்த இந்த ஒய் எடுக்கணும், எக்ஸ் ப்ளஸ் த்ரீ தென் டிஎக்ஸ். இது கால்குலேஷனுக்கு நம்ம அந்த சைடு அழைச்சிக்கலாம். அப்போ இதை இன்டகிரேட் பண்ணணும், ரெண்டு மைனஸை அவுட் சைடு வச்சுக்க. ஸோ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இங்கே டூ பை டூ, எப்போ ஒரு என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன். இது நீ தனியாக ஒர்க் அவுட் பண்ணிப்பாரு, ரெண்டுக்கும் சேம் ஆன்சர் வரும். இப்போ நம்ம போடுற மெத்தட் இருக்கும், இந்த டிஎக்ஸ் உள்ளே கொண்டு போய் எக்ஸ் டிஎக்ஸ் தென் த்ரீ டிஎக்ஸ் தனித்தனியாக கண்டுபிடிச்சோம் இல்லையா. இந்த மாதிரி போட்டாலும் இந்த மாதிரி போட்டாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். புக்கில் வந்து இது இந்த மெத்தட் தான் போட்டிருக்கேன், நைன் சொல்லி ஆன்சர் வரும். தென் இதோட லிமிட் என்ன, மைனஸ் சிக்ஸ் தென் மைனஸ் த்ரீ. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது,
then plus அடுத்ததுக்கு அதேதான் x plus 3 இங்கே 2 இந்த இடத்துல 2 போட்டு இந்த லிமிட் என்ன minus 3 to 0 லிமிட் மட்டும் மாறும் மற்றபடி அந்த சாங் இது வந்து கால்குலேஷன் இருக்கு சரி இன்டகிரேஷன் அதேதான் minus இப்போ இங்க minus 3 னு போடு minus 3 plus 3 ஆ சோ minus 3 plus 3 by 2 then upper limit minus lower limit yeah minus lower limit இருக்கோ இங்க இருக்கு minus 6 minus 6 x ங்கற இடத்துல அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்றேன் இங்க x க்கு minus 3 அடுத்து இங்க x க்கு minus 6 இங்க by 2 whole square மேல மட்டும்தான் கீழ இல்ல then plus அடுத்து இது போ இது ஃபுல்லாவே 0 minus lower limit இங்க லோயர் லிமிட் போடுறப்போ இங்க மைனஸ் 3 பிளஸ் 3 போடுறப்போ இதுவும் என்ன ஆயிருக்கும் அப்படின்னாவே 0 அப்படின்னு சொல்லி மாறிடும் இங்க அப்பர் லிமிட் ஓ இது ஆகும் இல்லையா இங்க அதனாலதான் சப்ஸ்டிட் பண்ணியே பார்த்துக்கணும் இங்க பிளஸ் 3 ஹோல் ஸ்கொயர் இங்க பை 2 இங்கதான் இந்த மைனஸ் 3 போடுறப்போ மைனஸ் 3 பிளஸ் 3 0 ஆயிடும் இங்க வந்து 0 பிளஸ் 3 இது என்ன ஆயிரும் 0 தென் 0 இங்கே மைனஸ் 3 மைனஸ் 3 ஸ்கொயர் பண்ணா 9 9 பை 2 இந்த மைனஸ் உள்ள கொண்டு போ உள்ள கொண்டு போறப்ப என்ன கம்ப்ளீட்டா 9 பை 2 தென் பிளஸ் இதுவும் இங்கே இங்கே என்ன இருக்கும் 9 பை 2 இது மைனஸ் 3 பிளஸ் 3 0 ஆயிடும் ஸோ தட் ஆன்சர் வந்து 9 ஸ்கொயர் யூனிட் இப்படி போட்டாலும் அதே ஆன்சர் தான் இங்க dx ஒவ்வொன்றுக்கா உள்ள கொண்டு போயிட்டு இதை நம்ம என்ன பண்ணுவோம் x ஸ்கொயர் பை 2 இங்க 3x இந்த மாதிரி மெத்தட்ல போட்டாலும் அதே 9 ஆன்சர் தான் கிடைக்கும் வீடியோ டைம் அதிகமாயிருக்கா அடுத்து இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் இருக்கு 3.7 8 அது வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்